நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆரம்பத்திலிருந்தே நாம இங்க தயார் பண்ற சாப்பாட்டோட அளவு போடுற அரிசியை விட அதிகமா தான் வருது. அதனால பசியோட வர்றவங்க எல்லாருமே சாப்பிடுறாங்க. தேவியுடைய அண்ணன் கிடைக்காம பசியோட இருக்கிறவங்க என்ன இருக்காங்க? என்னமா வேணும்? அந்த பொண்ணு என்ன சொல்றான்னு உங்களுக்கு புரியுதா சுவாமி? அந்த பாத்திரத்திலயும் சாப்பாடு வேணும்னு கேக்குற மாதிரி இருக்கு. அதேதான். எத்தனை பேருக்கு சாப்பாடு வேணுமா? ஓ, இங்க இருந்து யாருக்கும் சாப்பாடு கொடுத்து அனுப்ப கூடாது. ஆனா கொடுத்து அனுப்புற. இங்க வந்து சாப்பிட முடியாத நிலைமையில இருக்கிறவங்களுக்கு அப்படி யாராவது உங்க வீட்டுல இருக்காங்களா? கண்ணு தெரியாதவங்க இருக்காங்களா? அம்மா தேவி, இது என்ன சோதனமா? மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு, ஆனா அவளால வாய் பேச முடியல. வீட்டுல இருக்கிற ரெண்டு பேருக்கு கண் பார்வையும் கிடையாதா? இதத்தான் விதின்னு சொல்லுவாங்க. சுவாமி, பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. அந்த பாத்திரத்தை என்கிட்ட கொடுமா? சாப்பாடை இந்த பாத்திரத்துல கொடுத்து அனுப்புறத மார்த்தாண்ட சாமி பார்த்தா என்ன குற்றவாளி ஆக்கிடுவாரு? நான் சொல்லிதான் கொடுத்ததா சொல்லுங்க. சரி, மீதி இருக்கிற சாப்பாடை அவர் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பணும்னு எனக்கு உத்தரவு போட்டிருக்காரு. அதை அவங்க வீட்டுல இருக்க பசுமாட்டு கொடுக்கறதுக்கான். மனுஷங்களுக்கு புள்ளத்தின்னு வயிறு நிரப்ப முடியாது இல்லையா? சாப்பாடு இருந்தா தானே முடியும். சாப்பாடு வாங்கிட்டு போமா? அப்புறம் இங்க வேலைக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து சாப்பாடு வாங்கிட்டு போமா. பார்வை இல்லாதவங்களுக்கான சாப்பாடை நான் இங்க இருந்து கொடுக்குறேன். இந்தாமா. இந்த உலகத்திலேயே அவ ஒரு அழகு சுந்தரிதான் இல்ல? வானத்திலிருந்து விழுந்த மாதிரி என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா? உங்க பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பாக்கியம் அந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்குல்ல. உண்மையிலேயே அவ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். உண்மைய சொல்லணும் சாமி, நீங்களும் அந்த பொண்ணு ஒன்னா உட்காந்து அன்னதானம் சாப்பிடறத பாக்கும் போது எங்களுக்கும் மத்தவங்களுக்கும் எப்படி நீங்க தெரியவீங்க தெரியுமா? இந்த ஊருக்கே ஆன்மீக குருவா இருக்கிற நீங்களும் உங்களோட மனைவிய அவங்களும் இருக்கிறத நினைப்பாங்க. அப்படி ஒரு யோகம் அவ ஜாதகத்துல இருக்கும். என்ன மாதிரி ஒரு ஆளை கட்டிக்கிட்டு அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். அவளுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுனாலதானே உங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிடறதுக்கு உண்டான யோகம் அவளுக்கு கிடைச்சிருக்கு. உண்மைய சொல்லணும்னா அந்த அழகு தேவதை என் பக்கத்துல உட்கார்ந்ததும் எனக்கு ஒண்ணுமே புரியல, சரியா சாப்பிட கூட இல்ல. இப்போ ஒரே ஒரு ஆசைதான், அவளை என் பக்கத்துல உட்கார வச்சு கண்குளிர பாத்துக்கிட்டே இருக்கணும். சுவாமி அங்க பாருங்க. சுவாமி, இனி சந்தேகமே இல்ல, இந்த பொண்ணு உங்களுக்காகவே பிறந்தவதான். பாத்தீங்களா, நீங்க மனசுல நினைச்ச உடனே உங்க முன்னாடி வந்து நிக்கிறா. கொஞ்சம் நில்லு, இன்னைக்கு நல்ல நேரம், அதனாலதான் நீ என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்ட. இந்த தேசத்தோட மேல்ஜாதிக்காரங்களோட தலைவனான எனக்கு ஒரு யோகம் இருக்கு. பந்தில பக்கத்துல உட்கார்ந்த பொண்ணு வாழ்க்கையில துணையா இருப்பானு. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்ன மறக்கவே முடியாது.
இனிமே கோவிலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற இந்த பழக்கத்தை என் கூட இருந்தா அதுக்கான அவசியமே இல்ல. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் மூணு வேளை சாப்பாட நான் போடுறேன். என்ன சொல்ற? என்ன எங்க போற? எனக்கு துணையா இருக்கிறதுல என்ன கஷ்டம்? அது தப்பு இல்லையா சுவாமி? ஒரு பொண்ண எதுக்காக நம்ம ஓட விட்டு பிடிக்கணும்? அவ போகட்டு விடுங்க. நாளைக்கு அன்னதானம் நடக்கிற சமயத்துல அவ கண்டிப்பா திரும்ப வருவாள். வரட்டும், அவ வந்தானா திரும்பி எங்க போகணுங்கிறத நாளைக்கு நான் தான் முடிவு பண்ணணும். ஆமா, என்கிட்ட திமிரு பண்ற எந்த பொண்ணா இருந்தாலும் கடைசியில என்கிட்ட அடங்கிதான் போகணும். நீங்க பாத்துட்டே இருங்க, இந்த ஊம பொண்ணும் என்கிட்ட அடங்கிதான் போவா. எப்ப இந்த ஊருக்கு நீங்க எல்லாம் குடி வந்தீங்க? நேத்து காலையிலே நாங்க வந்துட்டோம். எல்லாம் நல்லதுக்கு தான்மா. உங்க தாத்தாவும் பாட்டியும் எப்படி இருக்காங்களோன்னு அவங்கள நினைச்சு நான் ரொம்பவும் கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன். நாம கவலைப்பட்டாலும் அவங்க கஷ்டப்படுறத நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. உதவிக்கு எங்களுக்கு யாரும் இல்லல்ல. அப்படி சொல்லாதம்மா, இங்க உனக்கு எல்லாருமே உதவி செய்வாங்க. மக்களோட நலனை மட்டுமே பாதுகாக்கிற ஒரு மகாராஜா தான் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. நேரம் கிடைக்கும் போது உங்க கஷ்டத்தை நான் மகாராஜா கிட்ட கண்டிப்பா சொல்றேன். நிச்சயமா அவர்கிட்ட இருந்து நீங்க உதவியை எதிர்பார்க்கலாம். நாங்க இங்க வந்தது உங்களுக்கு தான் சிரமம் ஆயிடுச்சு. அப்படிலாம் சிரமம் எதுவும் இல்லம்மா. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சா அதுல ஒரு சந்தோஷம்மா. இப்ப இந்த கோயில்ல அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த தேசத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற யாரும் பட்டினி கிடக்க வேண்டிய அவசியமே இல்லை. மக்களோட பசி அறிஞ்சு அன்னபூர்ணேஸ்வரியா இங்க குடியிருக்கால தேவி மகமாயி. தேவி தேவியோட அனுகிரகம் இருக்கிறதுனால இந்த தேசத்துல நீங்க சந்தோஷமாவும் சமாதானமாவும் நிச்சயமா வாழலாம். எதுக்காக அழற? ஓ, பிறந்த தேசத்தை விட்டு வந்ததுனாலயா? இல்ல. பின்ன இந்த ஊருக்குள்ள வந்து இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க மேனு நினைச்சா இனிமே எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுன்னு நம்புமா. இங்க எங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது கஷ்டங்கள் மட்டும்தான். இது வரைக்கும் அனுபவிக்காத கஷ்டங்கள். எதுக்காகம்மா அப்படிலாம் சொல்ற? உங்ககிட்ட நான் அதை ரகசியமா சொல்ல வேண்டியது இருக்க. ரகசியமாவா? சரிம்மா, நீ அப்படி போய் நில்லு, நான் வரேன். போமா.
ஊமையா இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப தைரியம் இருக்கு. நேத்து இவ்வளவு பிரச்சனை நடந்தோ இன்னைக்கு ஒத்தால தனியா தானே வந்திருக்கா? அவ கோயிலுக்கு மட்டும் வரல, அன்னதானம் சாப்பிட்டு வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறா. நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கும் அவ உங்க கூட சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருப்பா, அதான் திரும்ப வந்திருக்கா. இன்னைக்கும் கொஞ்சம் கூட வெக்கப்படாம வந்திருக்கா. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். இங்க பாரு, கோபமும் வைராக்கியமும் இருந்தா ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவதான், நான் இல்ல. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா திரண்டு வந்தாலும் அது இந்த மார்த்தாண்டனுக்கு பெரிய விஷயமே இல்ல. நான் எந்த ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டாலும் அவ என்கிட்ட அடங்கிதான் போகணும். எனக்கு அடிபணிஞ்சு போகணுங்கிறது அவளோட தலைவிதி. இந்த ஊமை பொண்ணுக்கு அந்த மாதிரியான ஒரு விதி தான் இருக்கு. சுவாமி, சுவாமி சொல்லு. அவ நாமெல்லாம் நினைச்ச மாதிரி பொண்ணே கிடையாது. என்ன சொல்ற? அவ ஒரு ஊமை பொண்ணு தான் நாம இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். வேற என்ன நினைக்க முடியும்? அவ ஊமையே இல்ல. ஊமை இல்லையா? ஆமா சுவாமி, நிச்சயமா நான் சொல்றேன். அவ மேல்சாந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை என் ரெண்டு கண்ணல பாத்துட்டு தான் நான் இங்க வரேன். நீ தூரமா இருந்து பார்த்தல, அதனால உனக்கு அப்படி தோணி இருக்கும் அவ பேசிட்டு இருக்கிற மாதிரி. அதெல்லாம் இல்ல சுவாமி, அவ நல்லா பேசிக்கிட்டு இருந்தா. இப்ப வந்தீங்கன்னா அவ பேசுறத நீங்க நேரா பாத்துரலாம். நீங்க வாங்க. என்ன விஷயமா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. எங்களால தாங்கிக்க முடியாத கஷ்டங்கள் எங்களுக்கு வந்திருக்கு மேல்சாந்தி சுவாமி. இந்த விஷயத்தை உங்களை தவிர வேற யாருக்கிட்டயும் என்னால சொல்லவும் முடியாது. என்னன்னு சொல்லுமா. என்னால உங்களோட பிரச்சனையை தீர்க்க முடியும்னா நிச்சயமா நான் அதை தீர்த்து வைக்கிறேன். மேல்சாந்தி சுவாமி, போன தடவை தேவி இங்க வந்தப்போ அவ ஊமையா இருப்பான்னு உனக்கு தோணுதா? ஊமையா இருந்தா எப்படி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா சுவாமி? அப்போ நம்ம கிட்ட ஊமை மாதிரி நடிச்சிருக்கா? சந்தேகமா இருக்கா? இல்ல, என்னன்னு யோசிக்கிறேன். சரி வாங்க. அவ லட்சணமாவும் அழகாவும் இருக்காங்கிறதுக்காக நான் அவ மேல ஆசைப்பட்டேன். ஆனா அவளுக்கு என் மேல விருப்பம் இல்ல. ஆனா அவ என்கிட்ட ஊமை பொண்ணு மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கா. மார்த்தாண்ட சுவாமியை உதாசீனப்படுத்திட்டு அவங்க யாரா இருந்தாலும் இந்த தேசத்துல தலை நிமிந்து நடக்க கூடாது. அதுக்கு நான் ஏமாளி இல்ல, எதிரிங்கிறத அவளுக்கு நான் நிரூபிச்சு காட்டணும். ஆமா சுவாமி, நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். சாப்பிட வரட்டும், பாத்துக்கலாம் வாங்க. அங்கே நில்லு. பெரிய நாடகக்காரியில நீ அடக்க ஒடுக்கமா இருக்கிற மாதிரி என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கியா? உன்னோட புத்திசாலித்தனத்தால எங்க எல்லாரையும் இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்க. இல்ல, இப்ப உன்னோட வேஷம் களைஞ்சு போச்சு. எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்ன செய்யல? மன்னிக்க முடியாத குற்றம். மேல பரிதாபப்படணுங்கிறதுக்காக எல்லாரையும் நீ ஏமாத்திருக்க. சத்திய சொரூபிணியான அன்னபூரணி குடியிருக்கிற இந்த கோவில்ல ஏமாத்த நினைக்கிறவங்களுக்கு எப்பவும் மன்னிப்பே கிடையாது, கடுமையான தண்டனை கிடைக்கும். அப்படிப்பட்ட குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கத்தான் என்ன மாதிரி மேல் ஜாதிக்காரன கோவிலோட சர்வாதிகாரிய நியமிச்சிருக்காங்க. எதுக்காக சுவாமி? எந்த தப்பு பண்ணாம என் மேல பழி போடுறீங்க? காரணம் என்னன்னு நான் சொல்றேன், ஆனா உன்கிட்ட இல்ல, அரண்மனையில இருக்கிற மகாராஜா கிட்ட. வா. அந்த அளவுக்கு நான் எந்த ஒரு பெரிய தப்பு செய்யலையே. அப்படி நான் தெரியாம தப்பு செஞ்சிருந்தா இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. ஒரு தடவைங்கிறதால நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனா ஒரு நிபந்தனை. என்னோட விருப்பத்தை நீ ஒரே ஒரு நாள் நிறைவேற்றணும். விருப்பத்தை நிறைவேற்றணுமா? என்ன விருப்பம்? மொத மொத உன்னை என்னைக்கு நான் பார்த்தனோ அன்னைக்கே உன் அழகு மேல எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. சுவாமி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
முத முத உன்னை என்னைக்கு நான் பார்த்தனோ அன்னைக்கே உன் அழகு மேல எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. சுவாமி, என்ன பகச்சிக்கிட்டா உன்னால இங்க வாழவே முடியாது. உங்க விருப்பத்தை நிறைவேற்றிதான் எனக்கு இங்க வாழணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படின்னா வா, நாம அரண்மனைக்கு போகலாம். வரே. மக்களோட கண்கட்ட தெய்வம் தானே அந்த ராஜா. நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா அந்த மகாராஜா கிட்ட சொல்லிக்கிறேன். இவ்வளவு நாள் பேச முடியாத உன்னால இப்ப மட்டும் எப்படி பேச முடியுது? அது சரி, நான் பேச மாட்டேன் நினைச்சிட்டீங்களா? நீ நாடகம் ஆடி எல்லாரையும் நம்ப வச்சிருக்க. என்ன இவங்களை, கோவில்ல இருக்கிறவங்களை, கோவில் பக்தர்களை? நீ பெரிய நாடகக்காரிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன வேணும்? உங்களோட எல்லா சந்தேகத்தையும் என்னால தீர்க்க முடியும். இருந்தாலும் நான் அந்த மகாராஜா முன்னிலையில சொல்றதுதான் நல்லது. நீங்க சொன்ன மாதிரி அரண்மனைக்கு போகலாம். நாம போய் மகாராஜாவை பார்க்கலாம். நில்ரி, நீ சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் கேட்கணுமா? அப்படி முடியலன்னா என்ன போக விடுங்க. நில்ரி, உனக்கு நான் யாருங்கறத இப்ப காட்டுறேன். மரியாதையா சொன்ன கேட்க மாட்டேன். அநியாயத்தை இனிமேதான் பண்ணணும். ஆடி விட்டுருவேன்.